ஒரு நகரிலே ஒரு மனிதர் இருந்தார். ரொம்ப பெருசாக பேசக்கூடிய மனிதர் அல்ல. ரபீ இப்னு சுலைமான் என்பது அவருடைய பெயர். ரபீ இப்னு சுலைமான் ஹஜ் முடிந்திருக்கிறது. ஹாஜிகளை சந்திப்பதற்காக ஹாஜிகள் வந்துட்டு இருக்கிறாங்க, ஊருக்கு வந்திருக்கிறாங்க. அங்க ஒரு ஹாஜி வந்திருக்கிறாங்க, எங்க ஹாஜி வந்திருக்கிறாங்க என்று செய்திகள் பலவராக பேசப்படுகிறது. அன்று காலை பொழுது எழுந்து அந்த ஹாஜிகள்லாம் போய் சந்திச்சுட்டு வரணும், அவங்கள்ட்ட துவா செய்ய சொல்லணும் என்று இந்த மனிதர் என்ன செய்கிறார், ரபி இப்னு சுலைமான் புறப்படுகிறார். ஒரு ஹாஜி போய் சந்திக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும், சோமா இருக்கீங்களா, ஹஜ்ஜுகள்லாம் சிறப்பாக முடிஞ்சுதா, உம்ரா முடிஞ்சுதா, சல்லல்லாஹு உடைய ஜியாரத்துக்கு நீங்கள் போகும்போது சலாம்லாம் சொல்லி விட்டேன் சொன்னீங்களா என்றெல்லாம் கேட்டு அந்த உரிமையோட கேட்கிறார். என்ன ரபியை விளையாடுறீங்க, அவர் கேட்கிறார். நான் விளையாடுறேனா, துவா செய்யுங்கன்னு கேட்கறதுக்கு வந்திருக்கிறேன், விளையாடுறீங்களே, நீங்களும் தானே ஹஜ்ஜுக்கு ஹஜ்ஜுக்கு நான் வந்தேனா, என்ன பேசுகிறீர்கள் நீங்கள், விளையாடுகிறீர்கள், விளையாடுவது நான் விளையாடுகிறேனா அல்லது நீங்கள் விளையாடுகிறீர்களா, ஹஜ்ஜில் நான் உங்களை பார்த்தனே, நான் ஹஜ்ஜுக்கு வரவில்லை, ஹாஜிகளை போய் சந்திக்க வேண்டும் என்று ஆசையோடு நான் வந்திருக்கிறேன், என்ன போய் நீங்க சொல்றீங்களே, நீங்க விளையாடாதீங்க, எனக்கு துவா செய்யுங்க அப்படின்னு நான் மற்ற ஹாஜிகளை நான் பார்க்க போறேன்னு போயிட்டார். இவர் தமாஷ் பண்றாரு நினைச்சுக்கிட்டு இன்னொரு ஹாஜி போய் பாக்குறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், சுகமா இருக்கிறீங்களா, இன்னைக்கு தான் வந்தீங்களா, இல்ல நேத்து அசல்ல வந்தேன், நீங்க எப்ப வந்தீங்கன்னு அவர் திருப்பி கேட்கிறார். எங்க இருந்து எப்ப வந்தேன், ஹஜ்ஜில் இருந்து தான், அரஃபாவில் நம்ம பக்கத்து பக்கத்துல உட்கார்ந்து இருந்தமே, அரஃபாவில் பக்கத்துல பக்கத்துல, நான் இதுவரைக்கும் அரஃபாவை கண்ணையே பார்த்தது கிடையாது, என்ன சொல்கிறீர்கள் நீங்கள், அவர் என்னடா ஹஜ்ஜுக்கு வந்தீர்கள் என்றால் இவர் அரஃபாவிலேயே சந்தித்தோம் என்கிறார். கொஞ்சம் குழம்ப ஆரம்பித்தார் ரபீ இப்னு சுலைமான். என்ன புதினமாக இருக்கிறது, நான் ஹஜ்ஜுக்க வரலையே, சும்மா இந்த ஹஜ்ஜுக்கு வந்துட்டு வரலன்னு பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது, ஹாஜிகள் பொய் சொல்வார்களா, நான் ஹாஜியாக இருந்தால் தானே, நான் பொய்யும் சொல்லவில்லையே, நான் உண்மையை யதார்த்தத்தை சொல்கிறேன், நான் ஹஜ்ஜுக்க வரவில்லை சகோதரரே, சும்மா விளையாடாதீங்க, இப்பெல்லாம் சொல்லக்கூடாது, பக்கத்துல உட்கார்ந்து இருக்கோம், பேசணும் என்று அவர் குறிப்பிடுகிறார். ஆஹா, இந்த இடம் சரி வராது நமக்கு, அவர் இவரும் ஏதாவது சொல்லி வச்சு நம்மளை விளையாடுறாங்களோ என்று அவர் இடத்தை விட்டு இன்னொரு ஹாஜியை சந்திக்க போகிறார். சரா முசாபலாம் சேர்ந்து முடித்ததுக்கு பிறகு எப்படி இருக்கிறீங்க, இப்போ தான் வந்து சேர்ந்தீங்க, ஆமாம் இப்போ தான் வந்து சேர்ந்தேன், நீங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னால் வந்துட்டீங்களோ என்று அவர் கேட்குறார். எங்கிருந்து ரெண்டு நாளைக்கு முன்பாக வந்து விட்டீர்களா, ஹஜ்ஜில் இருந்து தான், நான் எங்கே ஹஜ்ஜுக்கு வந்தேன், ஹஜ்ஜுக்கு வரவில்லையே. ரபி இப்படி பேசாதீர்கள், ஒரு டென்டிலே உட்கார்ந்து ஒரு தாம்பாளத்திலே நாம் சாப்பிட்டோமே, ஒன்றாக சாப்பிடவில்லையா, என்னோடு தானே நீங்கள் சாப்பிட்டீர்கள், சாப்பிட்டேனா, ஹஜ்ஜுக்கே வரவில்லையே, அரஃபாவையும் தெரியாது மினாவையும் தெரியாது, ஆசை நிறைய இருக்கிறது அது வேறு விஷயம், ஆனால் நான் வரவில்லையே, ஏன் இப்படி சொல்கிறீர்கள், என்ன விளையாடுகிறீர்கள், இன்னொரு ஆளை பார்க்க போனா அவரை நான் என்ன செஞ்ச கல்லெறிய இடத்துல உங்களை பார்த்தேங்கிறாரு, அவர் அங்க பார்த்தேங்கிறாரு, காக குழம்பி போயிட்டார், இது நமக்கு சரி வராதுன்னு வீட்டுக்கு போயிட்டார். அவருக்கு நெருக்கமான ஒரு நண்பர் மறுநாள் ஹஜ்ஜுகளில் இருந்து வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டு அவராவது விளங்கிக்கிடுவார், இவங்கெல்லாம் ஏன் இப்படி சொல்றாங்கன்னு புரியல, ஏன்னா இவர் ஹஜ்ஜுக்கு போக இல்லை என்பதுதான் உண்மை. அவரை போய் சந்திக்கலாம் என்று போனால் முலாக்காத்தெல்லாம் முடிந்ததற்கு பிறகு எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிற அலமதுல்லா, நீங்க எப்படி இருக்க, நல்லா இருக்கிறீங்க, இந்தாங்க பிடிங்கன்னு ஒரு பைய கொண்டு தர்றார், ஒரு பைய கொடுக்கிறார், ஒரு கீஸ், என்னது என்ன என்னது பாருங்க, பைய திறந்து பாருங்க, தங்க காசு, எவ்வளவு தங்க காசு இருக்குது, எவ்வளவு இருக்குன்னு எனக்கு தெரியாது, நீங்க தந்த பை தானே இதுங்கிறார், நான் உங்களிடத்தில் பையை தந்தேனா, எங்கே தந்தேன், கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரௌலா ஷரீஃபிலே ஜியாரத் செய்வதற்காக கூட்டம் அலைமோதி கொண்டிருந்தது, ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திரு ரௌலாவை உற்று நோக்கி அதற்குள்ளே அந்த கபர் ஷரீஃபாவது கண்ணுக்கு தெரிந்து விடாதா, அதனால் கண்களுக்கு ஒளி கிடைத்து விடாதா என்று ஏக்கங்கள் இதயங்களிலே ஓங்கி நிற்கக்கூடிய உஷாக்குகள் ஆஷிக்கீன்கள் குழுமி இருக்கக்கூடிய அந்த இடத்திலே நெரிசலிலே நீங்கள் சிக்கிக் கொண்டீர்கள் இல்லையா, பாபு ஜிப்ரையில் நீங்கள் சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய பாபுயின் சொல்றார், பாபு ஜிப்ரையில் நீங்க சிக்கிக்கிட்டு தடுமாறிக்கிட்டு இருக்கும் பொழுது என்ன பார்த்து சொன்னீங்க, இந்த பைய வச்சுக்கங்க, நான் பின்னால வாங்கிக்கிறேன், இது கீழே நழுவிடும் போல இருக்கு அப்படின்னு இந்த பையன் என் கையில தந்துட்டு நீங்க போனீங்க, அதுக்கப்புறம் உங்களால பார்க்க முடியல, இப்பதான் உங்க பாக்குறேன், தாங்க நீங்க தந்த பையன் உங்கள்கிட்ட தர்றேன், 600 தங்க காசுகள் தீனார், எவ்வளவு பெரிய செல்வம் அது, என்னப்பா சொல்றானே, ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் என்ன சொல்லுகிறாய், நான் ஒன்றும் உனக்கு காசையும் தரவில்லை, நான் ஹஜ்ஜுக்கு வரவில்லை, இந்த விளையாட்டு நான் விளையாடக்கூடாது, நீ ஹஜ்ஜுக்கு வந்தா வரலங்க நான் பேசல, இந்த அப்படி பாபு ஜிப்ரையில ரவுலா ஷெரீஃபில் ஜியாரத்தை செய்ய வரும் பொழுது சிக்கலில் நீ மாட்டி இருந்த பொழுது என்னிடத்தில் ஒப்படைத்த பையது, நான் தந்துவிட்டேன் முடிஞ்சது அவ்வளவுதான்,
என்னுடைய அமானிதத்தை நான் உன்னிடத்தில் தந்திருக்கிறேன், போங்க, இதுக்கு மேல என்கிட்ட பேசாதே. ரொம்ப குழப்பத்தோடு வீட்டுக்கு வருகிறார். என்ன நடக்கிறது? அவர் வந்தார், அரஃபாவிலே பார்த்தேன் என்கிறார், மினாவிலே பார்த்தேன் என்கிறார், தவாஃபிலே பார்த்தேன் என்கிறார், முஸ்தலிபாவில் பார்த்தேன் என்கிறார், கல்லெறியும் பொழுது பார்த்தேன் என்கிறார், ஒரே தட்டில் சாப்பிட்டோம் என்கிறார். இவர் என்ன, பாபு ஜிப்ரையிலே சந்தித்து ஒரு பையை தந்தேன் என்று கொண்டு வந்து லட்சக்கணக்கான பொறுமதி இருக்கக்கூடிய 600 தங்க காசுகளை கையில் அள்ளி கொண்டு தருகிறார், என்னுடைய பையன்கிறார். நான் எங்கே போனேன்? நான் எங்கே மதீனாவிற்கு போனேன், மக்காவிற்கு போனேன்? இதயம் முழுவதும் அந்த ஏக்கம் தானே இருக்கிறது. அந்த ஏக்கத்தை தவிர வேறு எதுவும் என்னிடத்தில் இல்லை. என்ன நடக்கிறது? சங்கடப்பட்டு போனார். விவரம் தெரியலை. ராத்திரி ரொம்ப நேரமா யோசிச்சு யோசிச்சு பார்க்கிறார், இது என்ன நடக்குது? நாம ஹஜ்ஜுக்கே போக இல்லையே, இது என்ன நடக்கிறது என்று அவர் புரியாமல் சிந்தித்து இருக்கிறார். அந்த ஏக்கத்திலே போனார். தூக்கத்தில் உலக வேந்தர், இதய வேந்தர் வள்ளலம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்சி அளிக்கிறார்கள். அல்லாஹ் அதை நமக்கும் நசீபாக்கி வைப்பானாக. கனவிலே கண்மணி நாயகத்தை அவர்கள் பார்க்கிறார்கள். ரபீ, ரபீ, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்க நாயகமே. ஹஜ்ஜெல்லாம் சிறப்பாக இருந்ததா நாயகமே? நீங்களுமா? நான் எங்கே ஹஜ்ஜுக்கு வந்தேன்? ஊரில் உள்ள அத்தனை பேரும் ஹஜ்ஜெல்லாம் செஞ்சீங்கன்னு எல்லாரும் சொல்கிறாங்க நாயகமே. நீங்கள் தெரியாத ஒன்றும் இல்லை, அறியாதவர்களா? நீங்களும் என்னை பார்த்து ஹஜ் சிறப்பாக இருந்ததா என்று கேட்கிறீர்கள். ஆம், ஹஜ் சிறப்பாக இருந்ததா தான் கேட்க முடியும். நாயகம், எனக்கு என்னவென்று புரியவில்லை. புரிய வைப்போம். சரதாரிசன் சொன்னாங்க, ஹஜ்ஜுக்கு போக வேண்டும் என்ற எண்ணம் உங்களுடைய நெஞ்சம் நிறைய இருந்ததா? ஆம் நாயகனே, இன்னும் இருக்கிறது. அதற்காக கொஞ்சம் காசு சேர்த்துக்கிட்டு வந்தீங்களா? ஆமா நாயகனே, அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்துட்டு வந்தேன். அந்த காசு ஒரு எல்லையை அடைந்ததற்கு பிறகு, அது குறிப்பிட்ட ஒரு தொகையை அடைந்ததற்கு பிறகு ஹஜ் செய்ய வேண்டும் என்று நாடி இருந்தீர்களா? ஆம் நாயகமே. இதே சமயத்தில் உங்களுக்கு பக்கத்து தெருவிலே ஒரு பெண்மணி, கணவனை இழந்த பெண்மணி, கஷ்டத்திலும் துன்பத்திலும் துயரத்திலும் குடும்பங்களை குழந்தைகளை வைத்துக் கொண்டு வாடி கொண்டிருக்கிறார், வயிற்றுக்கு வழி இல்லாமல் துடித்து போயிருக்கிறார் என்று கேள்விப்பட்டு, அந்த காசை அந்த பெண்மணிக்கு நீங்கள் கொடுத்தீர்களா? ஆம் நாயகமே, அது கொடுத்தேன். அதனுடைய பரக்கத் அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா? அவன் அர்ஹமுர் ராஹிமி, கிருபையாளர்களில் எல்லாம் மகத்தான கிருபையாளன். இந்த ஊரிலே உங்களை எல்லாம் ஹஜ்ஜிலே பார்த்தேன் என்று சொன்னார்களே, அவர்கள் யாரும் பொய் சொல்லவில்லை. உங்களினுடைய தோற்றத்தில் அப்படியே ஒரு மலக்கை படைத்தான். அந்த மலக்கை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். அப்படி அப்படியே நீங்கள் தான் அவர். நீங்கள் பேசுவது போன்று, நீங்கள் நடப்பது போன்று, நீங்கள் உடுப்பது போன்று, நீங்கள் குடிப்பது போன்று, நீங்கள் உண்பது போன்று, எல்லாமே உங்களை போன்று. அது அல்லாஹ்வுக்கு ஒன்றும் சங்கடம் இல்லையே, அப்படி கஷ்டம் இல்லையே. அல்லாஹ் படைக்கக்கூடியவன், அவன் ஹாலிக், அவன் யாரை போன்றும் எப்படியும் படைப்பான். உங்களையே அப்படியே படைத்தான். படைத்த அந்த மலக்கை தான் எல்லா இடங்களுக்கும் இபாதத்து செய்வதற்காக அனுப்பினான். அரஃபாவிலும் முஸ்தலிஃபாவிலும் மினாவிலும் காபாவிலும் சாயிலும் ரௌலாவிலும் பார்த்தது அந்த மலக்கை தான் இவர்கள் பார்த்தார்கள். அல்லாஹுவினுடைய காணிக்கையும் உங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. நீங்கள் 60 கொடுத்தீர்கள், அவன் 600 தந்திருக்கிறான். நீங்கள் 60 கொடுத்தீர்கள், மஞ்சா பில் ஹசனதி ஃபலஹு அஷ்ராம் தாரியா, அவனுடைய குறைந்த அளவே 10 தானே. ஒன்றுக்கு 10 தருவான் இல்லையா ரபி? அதை வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு ஹஜ்ஜினுடைய பாக்கியத்தை தந்து விட்டான். உங்களுடைய ஹஜ்ஜினுடைய கடமை முடிந்தது என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு அற்புதம் என்பது ஒரு பரம் இருக்க, இந்த செய்தி என்ன படிப்பினையை சொல்கிறது? ஹஜ்ஜு அல்லாஹுவை நாடுவது என்ற ஒரு செய்தியை பார்த்தோம். ஹஜ்ஜு என்றாலே நாடுவது, அது எதை நாடுவது என்பது அவர்களுடைய இதயத்தை பொறுத்தது. எதை நாடி செல்வது என்பது அவர்களுடைய இதயத்தை பொறுத்தது. ஆனால் ஹஜ்ஜு மேல் ஹஜ்ஜு, அதற்கு மேல் ஹஜ்ஜு, உம்ரா மேல் உம்ரா என்று செய்வது என்பது சிறப்பானதுதான். அதிலே கருத்து வேறுபாடு இல்லை. ஆனால் குடும்பங்களும் கோத்திரங்களும் பசியிலும் பட்டினியிலும் வாடி வதங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் ஹஜ்ஜுக்கு மேல் ஹஜ்ஜு செய்வதை விட அந்த குடும்பங்களுக்கு, அந்த எளியவர்களுக்கு நீங்கள் உதவினால் அது நிச்சயமாக உங்களுக்கு ஹஜ்ஜினுடைய பாக்கியத்தை விட சிறந்ததை உங்களுக்கு பெற்றுத்தரும். கடமையை செய்யுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜை பற்றி ஹஜ்ஜு ஹஜ்ஜு செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது ஒரு மனிதர் எழுந்து கேட்டார், ஃபீ குல்லி சனத்தின் யா ரசூலல்லாஹ், ஒவ்வொரு வருஷமுமா என்று கேட்ட பொழுது சக்கத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாயிட்டாங்க. திருப்பி கேட்கிறார்,
நாயகமே ஒவ்வொரு வருஷமுமா சக்கத்து அமைதியானாங்க. திருப்பி கேட்டாங்க, சொன்னாங்க நான் ஆம்னு சொல்லிட்டா உங்களுக்கு கடமையாயிடும். மர்ரத்தன் வாஹிதா, ஒரே ஒரு முறை உங்கள் மீது கடமை, அதற்கு மேல் உள்ளதெல்லாம் சுன்னத்து ததவ்வுஇ என்று அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஆக அருமையானவர்களே, பல ஹஜ்ஜுகள் செய்யக்கூடாது என்று நான் சொல்ல வரவில்லை. இதனுடைய கருத்து அப்படி அல்ல. குடும்பத்தில், கோத்திரத்தில் ஏற்கனவே ஹஜ் செய்துவிட்ட பல ஹஜ்ஜுகள் செய்திருக்கக்கூடிய நாம் துன்பத்தில் உழண்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு உதவுவதை அல்லாஹ் விரும்புகிறான். நீங்கள் இறைவனுடைய குணமாக குணம் கொள்ளுங்கள் என்கிறார்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.